ஹே காய்ஸ், 2024 மாடல் ஹீரோவோட பேஷன் ப்ரோ அப்படிங்கிற இந்த பைக்கோட அப்டேட்டட் மாடல் அப்படிங்கிற ஒரு பைக் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வரப்போகிற பேஷன் ப்ரோ அப்படிங்கிற பைக்கோட டிசைன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்டு நிறைய நியூ டெக்னாலஜி அண்டு நல்ல பெஸ்ட்டான மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஹீரோ பேஷன் ப்ரோவை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது ஹீரோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரைஸ், என்ன கான்ஃபிகரேஷன், எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹீரோ பார்த்திங்க அப்படின்னா நிறைய பெஸ்ட்டான பைக்ஸ் வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுடைய அந்த அண்டர் 1 lakh rupees அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சிலிருந்து ஒரு பெஸ்ட் பைக் நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னா இந்த ஹீரோவோட பேஷன் ப்ரோ, பேஷன் ப்ளஸ் அப்படிங்கிற பைக்ஸ் எல்லாமே ஒரு பெஸ்ட் பைக்காக இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், அதே சமயம் பெஸ்டான மைலேஜ் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய பைக்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு நியூ மாடல் வந்து கொடுக்க போகிறாங்க பேஷன் ப்ரோவில். அண்டர் 1 lakh rupees அப்படிங்கிறதும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 100 cc இல்லை 125 அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. ஸோ பேஷன் ப்ரோ 125 cc தான் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 125 cc இருந்து நமக்கு அண்டர் 1 lakh rupees அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் பைக்காக இருக்கும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 124.7 cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. 11 horsepowerும் கிட்டத்தட்ட 12 Newton meter டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து டிவிஎஸோட ரெய்டர் 125 கூட நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பேரிஷன், ஒரு சூப்பரான பைக் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும். அது கூடவே 4-speed கியர்பாக்ஸ்லேருந்து 5-speed கியர்பாக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த அப்டேட்டட் பேஷன் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பெஸ்ட்டான பைக்கை தான் வரப்போகுது. ஸோ 5-speed அப்படிங்கும் போது இனிஷியல் பிக்கப் அண்ட் மைலேஜும் வந்து நல்லா கிடைக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா மைலேஜ் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலான்னா 65-68 kmph வந்து மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். டாப் ஸ்பீட் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஒரு 80-90 kmph தான் நம்மளால் வந்து இதை எதிர்பார்க்க முடியும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய வேரியண்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் வேரியண்ட், இல்லாட்டி ஃப்ரண்ட்டில் சிங்கிள் பிரேக், அதுக்கப்புறம் ரேரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம் பிரேக், அதாவது டிஸ்க் பிரேக் ட்ரம் பிரேக் அப்படிங்கிற வேரியண்ட் எல்லாமே வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ நல்ல டியூப்லெஸ் டயர்ஸ், வைடான ரேடியல் டயர்ஸ் தான் கொண்டு வர போகிறாங்க. அண்ட் 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 120 kg வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு டைமென்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து உங்களுக்கு பிரேக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பெஸ்ட்டாக கொண்டு வர போகிறாங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் வந்து ட்வின் ஷாக் அப்சர்பரா இல்லாட்டி மோனோ ஷாக்கா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. ஸோ இது வந்து மோனோ ஷாக்காக இருந்துச்சு அப்படின்னா பெஸ்ட்டான ஒரு 125 cc பைக், அதுவும் இன்றைக்கி 2024 அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு கிளஸ்டர், கிளஸ்டரில் வந்து நம்ம இப்போது ரீசெண்டாக பார்த்துருக்கக்கூடிய எல்லா பைக்ஸுமே டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஏன் அது தாண்டி நமக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் டிஜிட்டல் அனலாக் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஒருவேளை டிஜிட்டல் மட்டுமே கொடுத்தாங்கன்னா நல்ல பெஸ்ட்டான ஒரு பைக், ஏன்னா அதில் ஃபியூச்சரில் வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் ஆட் பண்ணுறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. இப்போ லைட்டிங் செக்ஷன், லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெய்ல் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ், ஹாலஜன் பல்பில் தான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. பட் இந்த பைக்லேயும் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட், பில்லியனுக்கு ஃபுட் ரெஸ்ட், எலக்ட்ரிக் ஸ்டார்ட், பில்லியனுக்கு வந்து கிராப் ரெயில்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல பெஸ்ட்டான தரமான 125 cc ஹீரோ பேஷன் ப்ரோ அப்படிங்கிற நேம் அப்டேட்டட் மாடலா வந்து நியூ மாடல் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம வந்து ஹீரோ கிட்டேருந்து ஒரு 125 cc ஒரு நல்ல கம்யூட்டர் அண்டர் 1 lakh எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு இந்த ஹீரோ பேஷன் ப்ரோவை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹவ்